guys, welcome to our channel. In this video, we will talk about skin care routine. We will prepare our skin to lighten it. We will prepare a homemade toner. We will prepare this video. First, we will use this toner. We will use this toner. What benefit we will get from our skin? We will talk about our skin. That's why we will talk about our channel. If you are watching this first time, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நாலு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங், செகண்ட் வந்து டோனர், மூணாவது வந்து மாய்ஸ்சரைசர், நாலாவது வந்து சன்ஸ்கிரீன். ஸோ இந்த நாலுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. இது ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து அழகுபடுத்துது. ஃபேஷியல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணிப்போம். இந்த கிளென்சிங் எதுக்காக பண்றோம்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ் எல்லாமே வந்து ஓபன்ல இருக்கும். அதை க்ளோஸ் பண்றதுக்காக தான் நாம வந்து இந்த டோனர் வந்து யூஸ் பண்றோம். இந்த டோனர் யூஸ் பண்றப்போ நம்ம ஸ்கின்ன வந்து இருக்கக்கூடிய பிஹெச் அளவை வந்து சமநிலைப்படுத்தும். அதே மாதிரி ஸ்கின்ன வந்து நல்லா வந்து பளபளப்பா மாத்தும். இந்த டோனர் ரெடி பண்றதுக்கு நான் 6 இல்லனா 7 வந்து ஏலக்காய் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஏலக்காவை இந்த மாதிரி லைட்டா சதச்சு எடுத்துக்கோங்க. இத இந்த தண்ணியில வந்து இப்ப நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணியை. ஏலக்காயில இருக்க எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில ஆட் ஆகும். சோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பவுல்ல. நெக்ஸ்ட் நான் இதுல ஒரு விட்டமின் இ கேப்சியூல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலா நமக்கு இப்போ வந்து டோனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து இந்த மாதிரி பாட்டில்ல வந்து நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு வந்து சூப்பரான ஒரு டோனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ஃபேஸுக்கு வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம், கிளென்சிங் பண்ணுவோம், இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டோனர் பண்ண மறந்துடுவோம். ஆனா கண்டிப்பா வந்து ஃபேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோனர் வந்து பண்ணி ஆகணும். இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். சூப்பரா இருக்கு. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி விட்டுற கூடாது. நம்ம இந்த மாதிரி லைட்டா வந்து டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்றப்பதான் ஃபோர்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் ஆகும். நம்ம இதுல ஆட் பண்ணிருக்க இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். சோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி டாப் பண்ணிக்கோங்க. எப்பப்ப உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்குதோ அப்பப்ப எல்லாம் நீங்க வந்து இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையவே இருக்கு. இது நம்மளுடைய ஃபேஸ்ல வரக்கூடிய முதுமை தோற்றத்தை வந்து தடுக்குது. அதே மாதிரி கரும் புள்ளிகள், கருந்திட்டுகள் இருக்குன்னா அதை கூட வந்து சரி பண்ணும். ஏலக்காய் ஆட் பண்ணிருப்போம். ஏலக்காயில வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. இது வந்து பிம்பிள்ஸ் உங்களுடைய ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணும். எகெயின் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராம வந்து தடுக்குது. இந்த டோனர் வந்து உங்களுடைய ஸ்கின்ன வந்து நல்லா வந்து பளபளப்பாகவும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டெட் செல் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ ரெகுலரா நீங்க இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த டோனரை நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு 5 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து புதுசா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கிறவங்களும் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் 1 வீக்லயே. சோ கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.